ஃப்ரெஷ் அண்ட் ட்ரெண்டி ஆடி சேல் அப் டு 50% தள்ளுபடி தி சென்னை சில்க்ஸ். அனைவருக்கும் வணக்கம், நான் நந்தினி. இந்தியாவோட எல்சிஏ தேஜஸ் போர் விமானங்களை வாங்குறதுக்கு அர்ஜென்டினா தற்போது ரெடியாக இருக்கிறாங்க. ஆனாலும் அவங்க இந்தியாவுக்கு வைத்திருக்கக்கூடிய ஒரு கண்டிஷன், ஸ்பெயின்லேருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய மிலிட்ரி டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட். பிரிக்ஸ் மாநாட்டுக்கு போலாம்னு இருந்த புதின் அந்த பயணத்தையே ரத்து பண்ணியிருக்கார். இந்தியா வந்திருக்கக்கூடிய இலங்கை அதிபர், இது பற்றியெல்லாம் தான் நம்ம இப்போ விரிவாக பார்க்க போகிறோம். முதலில் அர்ஜென்டினா இந்தியாவுக்கு வைத்திருக்கக்கூடிய கண்டிஷன். அர்ஜென்டினாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஜார்ஜ் தைனா 4 நாள் பயணமாக இந்தியா வந்திருந்தார். அப்போது இந்தியாவோட பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை சந்திச்சு பேசினார். அந்த நேரத்தில் இந்தியாவோட எல்சிஏ தேஜஸ் போர் விமானங்கள் மற்றும் இந்தியாவோட பிரம்மோஸ் ஏவுகணை, துரு அட்வான்ஸ்டு ஹெலிகாப்டர், இது பற்றியெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டார். இதனையடுத்து பெங்களூருவில் இருக்கக்கூடிய ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனத்துக்கு நேரடியாகவே போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய போர் விமானங்கள், ஹெலிகாப்டர்கள் எல்லாத்தையுமே பார்வையிட்டிருக்காரு. இந்த நிலையில தான் இந்தியா கிட்ட இருந்து லைட் மற்றும் மீடியம் யூட்டிலிட்டி ஹெலிகாப்டர்களை அர்ஜென்டினா வாங்க போறாங்க. இதற்கான கையெழுத்து, தி லெட்டர் ஆஃப் இன்டென்ட் கையெழுத்தாகி இருக்கு. அதாவது நாங்க உங்க நாட்டோட பிசினஸ் பண்ண போறோம் அப்படிங்கறத வந்து உறுதிப்படுத்துற விதமான ஒரு அறிவிப்பு தான் அது. ஆக அர்ஜென்டினா நம்ம கிட்ட இருந்து யூட்டிலிட்டி ஹெலிகாப்டரை வந்து வாங்க போறாங்க. சரி, இப்போ எல்சிஏ தேஜஸை வாங்குறாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் முக்கியமான கேள்வி. இந்த நேரத்தில் அர்ஜென்டினா நம்ம இந்தியாவுக்கு ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்க. எல்சிஏ தேஜஸில் இருக்கக்கூடிய யூகே மேட் பாகங்களை வந்து நீங்கள் நீக்கிட்டு உள்நாட்டு தயாரிப்போ அல்லது வேறு நாட்டுடைய தயாரிப்பையோ வந்து நீங்கள் பொருத்தி கொடுத்தீங்கன்னா நாங்கள் வாங்குறதுக்கு ரெடி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இந்தியாவும் கண்டிப்பாக பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு உறுதியை கொடுத்துருக்காங்க. தேஜஸ் போர் விமானங்களில் பார்த்தீங்கன்னா யூகே மேட் இஜெக்ஷன் சீட் வந்து பயன்படுத்தப்பட்டு இருக்கு. ஃபாக்லாண்ட் விவகாரத்தில் அர்ஜென்டினாவுக்கும் யூகேவுக்கும் இடையில பிரச்சனை இருக்கிறதுனால பாதுகாப்பு ரீதியாக யூகே மேட் பாகங்கள் இருக்கக்கூடிய போர் விமானங்களை வாங்குறதுக்கு அர்ஜென்டினா விரும்பலை. இதனால தான் எல்சிஏ தேஜஸை வாங்குறதுக்கு அவங்க தயங்கிட்டு இருக்காங்க. கடந்த ஆண்டே அர்ஜென்டினாவுக்கு போர் விமானங்களுடைய தேவை இருக்குது அப்படிங்கிறதுனால இந்தியா ஏற்கனவே 16 எல்சிஏ தேஜஸ் போர் விமானங்களை உங்களுக்கு நாங்கள் தரதுக்கு ரெடியாக இருக்கிறோம் அப்படின்னு பரிந்துரை பண்ணியிருந்தாங்க. அப்போவே அர்ஜென்டினா என்ன சொன்னாங்கன்னா, அந்த இஜெக்ஷன் சீட்டை மட்டும் கொஞ்சம் மாற்றி கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் இதுவரைக்கும் நம்ம இந்தியா அந்த இஜெக்ஷன் சீட்டை மாத்தி எல்சிஏ தேஜஸ் போர் விமானத்தை இயக்கி சோதனைகளை எல்லாம் வந்து நிரூபிக்கவே இல்லை அப்படிங்கிறதுனால தற்போது அர்ஜென்டினா வாய் திறந்தே கேட்டிருக்காங்க, தயவு செய்து அந்த இஜெக்ஷன் சீட்டை மட்டும் மாத்தி கொடுங்க, நாங்க எல்சிஏ தேஜஸை வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். இதனால அதற்கான வேலைகள்ல இனி நம்ம இந்தியா ஈடுபடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்ததா இந்திய விமானப்படைக்காக வாங்கப்பட்டிருக்கக்கூடிய மிலிட்ரி டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராப்டுகளில் முதல் விமானம் வர செப்டம்பர் மாதம் நம்ம இந்தியாவுக்கு வரப்போகுது. ஏர்பஸ் நிறுவனத்தோடு நம்ம பாதுகாப்பு அமைச்சகம் மேற்கொண்ட அந்த ஒப்பந்தத்தின்படி முதலாவது C-295 விமானம் செப்டம்பர் மாதம் நம்ம இந்தியா கிட்ட ஒப்படைக்கப்பட இருக்கு. இந்திய விமானப்படையை பொறுத்த வரைக்கும் தற்போது போக்குவரத்துக்காக சோவியத் யூனியனோட IL-76, அமெரிக்காவோட போயிங் C-17, அமெரிக்காவோட C-130J சூப்பர் ஹெர்குலிஸ், உக்ரைனோட ஆண்டனோவ் AN-32, UKவோட ஆவ்ரோவ் HS-748, அது போக ஜெர்மனியோட டோர்னியர் 228, இதெல்லாம் தான் பயன்பாட்டில் இருந்துட்டு இருக்கு. இதில் யூகேவோட ஆவ்ரோ HS விமானங்கள் பழசாகிட்டு இருக்கிறதுனால அதை ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நம்ம மத்திய அரசு வந்தாங்க. இதனையடுத்து பாதுகாப்புக்கான அமைச்சரவை குழு கடந்த 2021 செப்டம்பர் மாதம் அதுக்கான ஒப்புதலை கொடுத்தாங்க. அதன்படி ஸ்பெயினோட ஏர்பஸ் நிறுவனத்துக்கிட்ட இருந்து 56 C-295 MW டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராப்டுகளை வாங்கிறதுக்கு முடிவெடுக்கப்பட்டது. இதில் பறக்கும் நிலையில் இருக்கக்கூடிய 16 விமானங்கள் ஸ்பெயினோட சேவிலே நகரில் தயாரிக்கப்பட்டு நம்ம இந்தியா கிட்ட ஒப்படைக்கப்பட இருக்கு. மீதம் இருக்கக்கூடிய 40 விமானங்கள் 22,000 கோடி ரூபாய் செலவில், அதுவும் மேக் இன் இந்தியா திட்டத்தின் மூலமாக டாடா அட்வான்ஸ்டு சிஸ்டம்ஸ், அதாவது குஜராத்தில் இருக்கக்கூடிய வதோதரா தொழிற்சாலையில் தான் தயாரிக்கப்பட இருக்கு. தற்போது ஸ்பெயின் நாட்டில் அந்த சேவிலே தொழிற்சாலையில் தயாராகிட்டு இருக்கக்கூடிய விமானங்களில் முதல் விமானம் செப்டம்பர் மாதம் நம்ம இந்தியா கிட்ட ஒப்படைக்கப்பட இருக்கு. இரண்டாவது விமானம் அடுத்த ஆண்டு மே மாதம் நம்ம இந்தியாவுடைய கைக்கு வந்து சேரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்ததா, புதின் கைது நடவடிக்கைக்கு பயந்து தான் தென்னாப்பிரிக்காவுக்கு வரவில்லை அப்படின்ட்டு அமெரிக்க ஊடகங்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. உக்ரைன் ரஷ்யா போர் நடந்து வரும் நிலையில இந்த ஆண்டுக்கான பிரிக்ஸ் உச்சி மாநாடு தென்னாப்பிரிக்காவோட ஜோகன்னஸ்பர்க் நகர்ல August 22 to 24 வரைக்கும் நடக்க போகுது. பிரிக்ஸ் அப்படின்னாவே பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா, இந்த 5 நாடுகளுடைய கூட்டமைப்பு. இந்த நாடுகளில் அரசியல் மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த அமைப்பு வந்து செயல்பட்டு இருக்கு. உக்ரைன் ரஷ்யா போர் தொடங்கி நடைபெறக்கூடிய இரண்டாவது பிரிக்ஸ் மாநாடு இதுதான். கடந்த ஆண்டு சீனாவில் இந்த மாநாடு நடந்த போது ரஷ்ய அதிபர் புதின் நேரடியாகவே போயிட்டு கலந்துக்கிட்டாரு. ஆனால் இந்த முறை புதின் வந்து தென்னாப்பிரிக்காவில் நடக்கக்கூடிய
அந்த கூட்டத்தில் கலந்துப்பாரா அப்படிங்கிறதே சந்தேகமாக தான் இருந்தது. ஏன்னா சமீபத்தில் தான் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் உக்ரைனில் மேற்கொள்ளப்பட்ட அந்த போர் குற்றங்களுக்காக புதினை வந்து கைது செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. அதன்படி அந்த சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துடைய ஒப்பந்தத்தின் கீழ் வரக்கூடிய எந்த ஒரு நாடாக இருந்தாலும் அங்கு புதின் வந்தார் அப்படின்னா உடனடியாக அவரை கைது செய்து சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கணும். அதன்படி அந்த ஒப்பந்தத்தின் கீழ் இருக்கக்கூடிய தென்னாப்பிரிக்காவுக்கு அவர் வந்தார் அப்படின்னா கண்டிப்பாக அவரை வந்து கைது செய்யணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் ஏற்பட்டது. தென்னாப்பிரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே நல்ல உறவு இருந்தாலும் கூட கைது உத்தரவு போடப்பட்டிருக்கிறதுனால இந்த பிரிக்ஸ் மாநாட்டுக்கு கண்டிப்பாக புதின் வரமாட்டார், அதை தவிர்த்துடுவார் அப்படின்னு தான் சொல்லப்பட்டது. இந்த நிலையில தான் தென்னாப்பிரிக்காவில் நடைபெறக்கூடிய அந்த பிரிக்ஸ் உச்சி மாநாட்டுக்கு வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக வந்து ரஷ்ய அதிபர் புதின் கலந்து கொள்ள போகிறாரு, உரை நிகழ்த்துவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது போக ரஷ்யாவுடைய சார்பில் ரஷ்ய பிரதிநிதியாக அந்த நாட்டுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜே லாவ்ரோவ் தான் வந்து நேரடியாக பங்கேற்பார் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. இதனால் புதின் கைது நடவடிக்கைக்கு பயந்துக்கிட்டு தான் தற்போது தென்னாப்பிரிக்காவுக்கு வரவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்க ஊடகங்களெல்லாம் தற்போது பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்ததா பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவிச்சிட்டு இருக்கக்கூடிய இலங்கைக்கு நம்ம இந்தியா பல வகையிலும் உதவிகளை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே 2 நாள் பயணமாக இந்தியா வந்திருக்காரு. இலங்கை அதிபராக ரணில் விக்ரமசிங்கே பொறுப்பேற்றதுக்கு பிறகு அவர் இந்தியா வருவது அப்படிங்கிறது இதுதான் முதல் முறை. டெல்லி வந்ததுமே முதல்ல நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்து பேசினாரு. இன்னைக்கு பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசியிருக்காரு. அப்போது 2 நாடுகளுடைய உறவுகளை மேம்படுத்துறது தொடர்பாகவும் 2 நாடுகள் இடையே கடல்வழி மற்றும் வான்வழி போக்குவரத்து மேம்படுத்துவது எப்படி அப்படிங்கிறத பற்றியெல்லாம் வந்து இதில் விவாதிச்சிருக்காங்களாம். முக்கியமாக 4 முக்கியமான ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டிருக்கு. அது என்ன அப்படின்னா இலங்கையில் யூபிஐ பண பரிவர்த்தனையை அனுமதிக்கக்கூடிய வகையில் ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கு. அதற்கடுத்ததாக தமிழ்நாடு டு இலங்கை இடையே பார்த்திங்கன்னா பயணிகள் படகு சேவையை வந்து அறிமுகப்படுத்தலாம் அப்படிங்கிற இன்னொரு ஒப்பந்தம். அதன்படி தமிழ்நாட்டுடைய நாகப்பட்டினத்திலிருந்து இலங்கைக்கு பார்த்திங்கன்னா பயணிகள் படகு வந்து இயக்கப்பட இருக்கு. அதுபோக இந்தியா இலங்கை இடையே விமான போக்குவரத்தை இன்னுமே அதிகரிக்கிறதுக்கும் முடிவு செய்யப்பட்டிருக்கு. ஸோ இத்தகைய ஒப்பந்தங்கள்லாம் வந்து கையெழுத்தாகி இருக்கு. இன்னைக்கு டிஃபென்ஸ் அப்டேட்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்கள்.